ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டக்குன்னு ஒரு 2 நிமிடத்தில் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் சட்னிக்கு 1 8 வரமிளகாய், 1 சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வெந்நீரில் 1 பாத்திரத்தில் 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. நீங்கள் டைம் இருந்தால் வெந்நீரில் ஊற வைங்க. ஒருவேளை டைம் இல்லைன்னா நம்ம டைரெக்டாக சட்னி அரைக்கும்போது மிளகாவும் புளியும் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஊற வச்ச மிளகாவும் புளியும் சேர்த்ததுக்கப்புறம் இதில் 1 5 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே 3 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 2 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். இதில் இந்த சட்னிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி விடாமல் சட்னியை நல்லா பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்து வரலாங்க. இப்போ சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நான் சட்னியை தாளிக்காமல் டைரெக்டாக நம்ம அப்படி தாங்க சாப்பிட போகிறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக தாளிப்பு கரண்டியில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கழுவு கொடுத்த பருப்பு சேர்த்து 1 சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் சட்னியோடு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா நம்ம தாளிக்காமல் அப்படியே சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க. இது நம்ம காலை வேலைகளில் சோம்பலால் நேரத்தில் டக்குன்னு 1 2 நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் இந்த சட்னி ரெசிபி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.